ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா டமல். உங்களை தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா பிஎஸ்6 மாடல் ட்ரைனிங் உடைய கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ. யார் பார்ட் 3 ஆல்ரெடி மூணு வீடியோ பார்க்கலையோ, தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேலிஸ்ட்டையும் கண்டிப்பாக இருக்கும். பிஎஸ்6 மாடல் ட்ரைனிங் இப்போ டெமல் போட்டிங்களா வந்துருங்களு, கூகுளில் உங்களுக்கு சர்ச்சில் வந்துருங்களுக்கு, சரிங்களா அப்படின்ட்டு. இந்த பிஜிஎம்எஃப்ஐ டெக்னாலஜியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, இன்றைக்கி ரொம்ப பேருக்கு வந்து பிஎஸ்6னா பிஎஸ்6னா எல்லாரும் பயப்படுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிஎஸ்6 ட்ரைனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்சர் நம்பர் 2. அப்படின்னா ஆல்ரெடி சென்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் சென்சர் ஒன்று நம்ம வந்து பார்த்துரும், எம்ஏபி சென்சர் வந்து பார்த்துரும். பட் அது வந்து கோடு வந்து நான் சொல்ல, எம்ஏபி சென்சரோட கோடு பார்த்தீங்கன்னா நம்பர் 1. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்சர் வரும், அதோட ஐஐடி சென்சரோட கோடு பார்த்தீங்கன்னா நம்பர் 7, சரிங்களா. நான் வச்சுக்கோங்க நம்பர் 7 கோடு, நம்பர் வந்து 7. ஓகே, இந்த சென்சரோட வேலை என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதில் நம்மளுக்கு ஒருவேளை வண்டியில் வந்து இது ஒர்க் ஆகணும், நம்மளுக்கு உள்ள வண்டிகள் என்ன பிரச்சனை வரும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதனால் நம்மளுக்கு நன்மைகள் என்ன, இதனால் என்ன அதை சொல்கிறது நன்மைகள் பெனிஃபிட் என்ன, ஓகேங்களா. இதனோட ஒருவேளை இது இல்லாமல் இருந்தாக்க என்ன ஆகும், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து உங்களுடைய எல்லா கேள்விக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அந்த பதில் வந்து நான் கண்டிப்பாக இதுக்குள்ள கொடுக்குறேன். வீடியோக்குள்ள போகலாம் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுதான், தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகும் நினைச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் சர்வீஸ் பண்ணுவோம், வெஹிக்கல் ரிவ்யூ பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் மாடல் ட்ரைனிங்ஸ். இந்த மாடல் ட்ரைனிங்களோட இது தான் நம்ம இந்த இன்னொரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஐஐடி சென்சர். ஏஐடி சென்சர்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சர் சொல்லிட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் மீனிங்லேயே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி புரிஞ்சுட்டு இருக்கும், இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சர் சொல்லிட்டு. ஓகே, என்ன சார் இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சர்னு பார்த்தீங்கன்னா, இதோட வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட நார்மலாக வந்து என்ன நடக்கணும்னா என்வரன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு எவ்வளோ நம்மளுக்கு பெட்ரோல் முக்கியமோ அதோட முக்கியம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஏர் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஏர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஏரை வந்து நம்ம வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகும், அந்த என்ஜினுடைய என்ட்ரி ஆகக்கூடிய ஏருடைய டெம்பரேச்சர்ஸ் என்னன்றது கேல்குலேஷன் பண்ணுறது தான் இதோட வேலை. என்னதுவா இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏரை வந்து இதனுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து மெஜர்மெண்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை, மற்றபடி ஒன்றும் கிடையாது, சிம்பிளான விஷயம்தான். அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட்டல் பாடி வச்சுக்கோங்க. த்ரோட்டல் பாடின்னா மற்ற எல்லா சென்சர்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த சென்சருங்க எல்லாமே இதுக்குள்ளே ஃபிக்ஸாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னாக்கா மேனிஃபோல்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் கொடுத்துருக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈசியம், சரிங்களா. இது வந்து ஈசியம். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலானு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஏரை வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா. இந்த போகும்போது இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த த்ரோட்டல் பாடி கிட்ட தான் இந்த சென்சர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, பட் அதை வந்து இன்டர்னலாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்படி ஒரு அட்டாச் ஆகிட்டு இருக்கிறதுனால அது வந்து உள்ள இன்டர்னல் இருக்கும். பட் அதோட ஓலோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மேனிஃபோல்டு கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும் அது, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மேனிஃபோல்டுடைய அந்த இடத்துல தான் அது கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஏர் வந்து போகும்போது இந்த சென்சரை தாண்டி தான் அது வந்து மேனிஃபோல்டு உள்ள வந்து இன்ஜின் உள்ளே போகும், அந்த மாதிரி வந்து மெத்தட் வந்து பண்ணியிருப்பாங்க அது. இதுதான் வந்து அதனுடைய ஆக்சுவலி மெத்தட் சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து மெஜர்மெண்ட் பண்ணுது, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது வந்து இந்த பிஎஸ்4லையும் இந்த மாதிரி எடுத்து தாசுனாக்கா பிஎஸ்4 வண்டி வந்து கார்பரேட் வண்டிகளை வந்து கிடையாது. அப்படின்னா பிஎஸ்4 இருந்தாலும் சரி எந்த வண்டி இருந்தாலும் சரி இப்போ நம்மளுக்கு வந்து பிஜிஎம்எஃப்ஐ டெக்னாலஜி இருந்த வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து இருந்தது. பட் ஆனால் வந்து சில வண்டி எல்லா வண்டியிலும் கிடையாது, ரொம்ப வண்டிகள் வந்து பிஎஸ்4 வண்டிகள் வந்து கார்பரேட்டர் தான் இருந்தது, சரிங்களா கார்பரேட்டர் தான் இருந்தது. பட் கார்பரேட்டரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெஜர்மெண்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து கிடையாது, அந்த மெத்தட் கிடையாது. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதுக்கு நான் இப்போ நார்மலாக செல்ஃப் டயக்னோசிஸ் சிஸ்டம் சொல்லுவோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டபுள் வராதுன்னு சொல்லுவாங்க நார்மலாக, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஏன் ஸ்டார்டிங் டபுள் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறதுனால தான். இப்போ நம்ம வந்து நம்பர் 2 சென்சர் தான் இருக்கும். இந்த ஐஐடி சென்சருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஹேரை வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த டெம்பரேச்சர் மெஜர்மெண்ட் பண்ணும்போது ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்றது பார்க்கும். அப்போ வந்து அது தகுந்த மாதிரி மெஜர்மெண்ட் பண்ணிட்டு இது வந்து ஈசிஎம்க்கு அனுப்பும்போது ஈசிஎம் என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இக்னிஷியன் ஸ்பார்க் வரும். அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா இக்னிஷியன் ஸ்பார்க் வரும். இங்கே வந்து இன்ஜின் வந்து இப்போ ஸ்பார்க் வருதுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பார்க் இருக்கும். இந்த ஸ்பார்க் வர்றது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்பார்க் வந்து ஜாஸ்தி பண்ணும். ஒருவேளை அந்த ஆட்டர் இருந்துச்சுன்னா ஸ்பார்க்கை வந்து கட் பண்ணிடும், இது வந்து இந்த வேலை பண்ணும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த வரக்கூடிய ஹேர் வரது போது இங்கிருந்து வரும்போது ஏர் வரும்போது இங்கிருந்து வெளியே வரக்கூடிய ஹேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேரை வந்து மிச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து 6 மணிக்கு போகிறோம்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு போகிறோம்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். 12 மணிக்கு போகிறோம்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே ஒரு 2 மணிக்கு போகிறோம்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதே வந்து ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் சரிங்களா. அண்டு இந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது இதனுடைய எல்லாரோட டெம்பரேச்சரும் கரெக்டாக அனுப்பும்போது ஈஸியாக வந்து எந்த டைம் இது வந்து மெயின் வந்து இதோட பிஎஸ்6 வண்டியில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாது. என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெம்பரேச்சர்ஸ்லாம் வண்டி ஓட்டுங்க ஓகேங்களா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே குறையாது. ஏன்னா வந்து அந்தந்த டெம்பரேச்சர்ஸ் தகுந்த மாதிரி இதனுடைய மெயின் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரேஷியோ சொல்லுவாங்க அப்படின்னா ஓகேங்க இந்த ஃபியூல் ரேஷியோ வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபியூல் ரேஷியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணும் ஓகேங்களா. ப்ளஸ் வந்து இக்னிஷன் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா இக்னிஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணலாம் ஃபார்வர்ட் பண்ணும் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எந்தக்கு அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பிஎஸ்4 வண்டி நார்மல் வந்து கார்பரேட் வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இக்னிஷன் டைமிங்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் சரிங்களா. அந்த ஃபிக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்கும் ஓகே. அதுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மல் அந்த ஏர் ஃபியூல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஸ்க்ரூ இருக்கும் ஏர் ஸ்க்ரூ வந்து நம்ம ட்யூன் பண்ணி விட்ருவோம். அந்த ட்யூனிங் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தருவோம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக வந்து ஒரு வார்ம் அப் இன்ஜின் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்யூன் பண்ணி தரும். பட் அதுக்காக பார்த்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் அது அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த பிஜிஎம்எஃப்ஐ வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சர்கள் எல்லாமே இருக்கும் அது மாதிரி. பட் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிக்கல் வரும்போது உங்களுக்கு எல்லா சென்சரமும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எந்தெந்த சென்சரோட வேலை என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக பார்ட் பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்சரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏருடைய டெம்பரேச்சர்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் வேற ஒன்றும் இல்லை சரி சார் ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இதை பற்றி புரிஞ்சுது. பட் நம்ம நெக்ஸ்ட் இதனுடைய ரெண்டாவது இதனோட வேலை என்னன்னு தெரியும் ரெண்டாவது என்னன்னு தெரியும் இல்லைங்களா. இப்போ ஒருவேளை இந்த சென்சர் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை சார் வண்டிக்குள்ளே என்ன சார்னாக்கா நம்ம வந்து பயப்படுறது கூட ஒன்று விஷயம் இல்லை வண்டிக்குள்ளே வந்து ஸ்டார்டிங் டைம்ல வரும் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும் பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதான் வேற வந்து கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஆகலாம் ரெண்டு செல்ஃப் ஆகலாம் இல்லை மூணு செல்ஃப் ஆகலாம் கொஞ்சம் லாங் செல்ஃப் ஆகும் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் டைம்ல வரும்போது அப்போ நீங்கள் செக் பண்ணுவது பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்சர் வந்து நீங்கள் செக் பண்ணுவோம் சரிங்களா புரிஞ்சுதா. இதுதான் வந்து மெத்தட் ஓகே. ஏன்னா இந்த ஐஐடி சென்சர் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக அனுப்பலைனாக்கா என்ன ஆகிட்டு இருந்த மெஷர்மெண்ட் பண்ணலைனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணாது அதுதான் வந்து பிரச்சனை. அதுதான் சொல்றது எப்பயுமே வந்து இன்ஜினோட ஏரோட டெம்பரேச்சர் என்னன்னு தெரியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவோம் பெட்ரோல் அனுப்பணுமா இல்லை அட்வான்ஸ் பண்ணுமா எதுவுமே தெரியாது. அந்த மெத்தட் வச்சு தான் இது வந்து பண்ணாது. அதுக்கு தான் சொல்றேன் இது வந்து ரொம்ப சிம்பிளா இதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. இதோட மெயின் வந்து என்னன்னா டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அது இக்னிஷன் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணும். ஒரு நம்ம டெம்பரேச்சர்ஸ் ஒரு இக்னிஷன் டைமிங் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுவா சார்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய குவான்டிட்டியும் சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏருடைய குவான்டிட்டியும் சரி ரெண்டு மூணுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த வேலை யார் பார்க்க போனால் அது ஈஸியாக பார்க்கும். இவருடைய வேலை ஐஐடி சென்சர்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு அதை சொல்கிறது தான் இவருடைய வேலை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஒரு டைம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற ஒரு டைம் புரிஞ்சுக்கோங்க. ஐஐடி சென்சரோட வேலை என்னன்னா ஏர் டெம்பரேச்சர்ஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது. இது ஒரு வேலை போச்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னாக்கா வண்டிக்குள்ளே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல வரும் அப்படின்னாக்கா வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் ஆகும் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. இவ்வளோதான் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க வேற ஒன்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபி சென்சர் வந்து நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். தொடல் பொசிஷன் சென்சர் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தொடல் பொசிஷன் சென்சர் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து அந்த தொடல் பொசிஷன் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரொசஸ் அது ஓகேங்களா அது சொல்லிட்டு அது பொசிஷன் எல்லாம் வருது டைமிங் எல்லாம் இருக்கும் அந்த டைமிங் பொசிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அது எப்படி சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்து வர வீடியோக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்மளோட சேனல்ஸ் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டோட்டலாக வந்து பிஎஸ்6ரோட ட்ரைனிங் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள கண்டியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எலக்ட்ரிக்கல் வண்டியை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். 8 செட் அதான் சொல்லுங்களா வண்டி டூ வீலர் பற்றி 8 செட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு என்னென்ன டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். நான் உங்கள் சங்கர் உங்களிடம் இந்த விடைபெறுவது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சங்கர். நன்றி வணக்கம்.